friends, welcome back to my channel. In this video, we will share the construction of the video. We will share the bore portal and the basement level. We will share the video in this video. In this video, we will share the video in detail. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இப்போ பாத்தீங்கன்னா வீடு வர்க் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மன பூஜை அப்படினு சொல்லிட்டு போடுவாங்க அதுதான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நாங்க ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நாங்க வந்து இந்த பூஜை வந்து போட்டாச்சு இப்போ வந்து சிம்பிளா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மறுபடியும் நாங்க போட்டுட்டு இருக்கோம் என்னனா நாங்க பூஜை போட்டு வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினும்போது தான் கொரோனா ஃபர்ஸ்ட் லாக் டவுன் வந்து வந்துடுச்சு சோ அதனால வர்க் வந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு இப்போ திரும்ப இப்போதான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால சிம்பிளா வந்து மறுபடியும் ஒரு மன பூஜை வந்து போட்டுட்டு இருக்காங்க One year முன்னாடி போட்ட பூஜையில பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சிம்பிளா இன்ஜினியர் மேஸ்திரி இந்த மாதிரி இவங்க மட்டும் வச்சு சிம்பிளா முடிச்சாச்சு ஒவ்வொருத்தர கல்லு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கல்ல எல்லாம் வந்து அடிக்கி முடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு குடம் தண்ணி வந்து அதுல ஊத்துறாங்க ஒவ்வொருத்தர ஒரு ஒரு குடம் வந்து எடுத்து கொடுத்தோம்
இப்போ வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு கல் மண் எல்லாமே தேவை. இப்போ வந்து மணல் வந்துட்டு இருக்குது. மணல் வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சில இருந்து வருது. மணல் வந்து இப்போ வந்து கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து நம்ம கொஞ்சம் புக் பண்ணி வச்சாதான் வந்து மணல்லாம் கிடைக்குது. இப்போ தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பள்ளம் எடுக்கிறாங்க. கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து தேவையோ அந்த இடத்துல பள்ளம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு அதில் வந்து எல்லா குழியிலையும் வந்து கான்க்ரீட் வந்து போடுவாங்க. அங்கே போட்டிருக்க போர்வல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போர்டிகோக்கு இடையில வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இடையில வந்து வர மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்டு. இங்கே வந்து தண்ணிக்கெலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 அடி ஆழத்துலேயே வந்து நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த போர்வெல் பாயிண்ட் கூட ஒரு 20 அடியில் தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். 20 அடியிலே வந்து நல்ல தண்ணி கிடைக்குது. பேஸ்மெண்ட்டுக்காக இப்போ வந்து கான்க்ரீட் போட்டுட்டு அது மேலே வந்து அந்த கம்பிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெஷின் ஓடிட்டு இருக்குது. கான்க்ரீட் வந்து கலவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜல்லி மணல் சிமெண்ட் இது மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மெஷினில் ஓடி மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பள்ளத்துலேயும் வந்து போட்டு நிரப்பிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து கார்பரேஷன் வாட்டருக்காக இங்கே வந்து கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து கருங்கல்ல தான் வந்து நாங்கள் வந்து கடகால் வந்து போட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தான். பிப்ரவரி மந்தில் இந்த மாதிரி ஒரு மழையை பார்த்ததே கிடையாது. சொல்லப்போனால் என்னோடய லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு மழையை வந்து நான் பார்த்ததே கிடையாது. 1930 அப்புறமா இந்த மாதிரி அதிகபட்ச ஒரு மழை பதிவு வந்து பதிவானது வந்து இந்த வருஷம்தான். ஒரு 4-5 மணி நேரம் தான் மழை வந்து பெஞ்சிருக்குமே டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 186 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவானதாக வந்து சொன்னாங்க. பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்கடா ஆயிடுச்சு. இப்படி ஒரு மழை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் ஒரு நாள் முன்னாடி பெஞ்சிருந்தாலும் இது பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு எங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். நல்ல காலம் வந்து கரெக்டாக வந்து நாங்கள் அந்த பள்ளம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு லேயர் வந்து கருங்கல் வந்து வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது சப்போஸ் வந்து பள்ளம் எடுக்கும்போது மழை பெஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலே வந்து ரொம்ப பெரிய இன்னும் பெரிய டிலே ஆகிருக்குமே. நல்ல காலம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சோனே சொல்லலாம். பாருங்கள் கடக்கல் போட்டது ஒரு 4 மணி நேரம் மழையில் எந்த ஸ்டேஜில் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து போர் வச்சு நாங்கள் வந்து இறச்சி தான் விட்டுட்டு வந்தோம். இறச்சி விடுறதுக்குமே ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி தான் நின்றுட்டு இருந்தது. எப்படியும் வந்து ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி கடக்கல் வந்து இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து படிக்கட்டுமே வந்து கருங்கல்லே வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே 2 வரி வந்து செங்கல்ல வந்து வச்சுருக்குறாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய தண்ணி தொட்டி. இது வந்து நல்ல தண்ணி ரொம்ப இருக்கிறாங்க. நம்ம போட்ட போர்வெல் பாயிண்டோட அந்த தண்ணி வந்து மேலே வந்து நமக்கு வந்து டேங்க்ல ரொம்பவும் அது வந்து வீடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே டேங்க் வைப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து கடக்கால் முடிச்சாச்சு. இப்போ வந்து அதில் வந்து மண் போட்டு ஃபில் பண்ணணும்.
ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. இப்போது அந்த பள்ளத்தெல்லாம் மண் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம வந்து அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு க்யூரிங் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு போவோம். இன்றைக்கி வந்து என் பையனோட டர்ன், அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேயுமே வந்து பில்லரே இருக்காது. இதுதான் வந்து ஓவராலாக வந்து கடக்கால் போட்டதோட ஃபுல் வியூ. இப்போது க்யூரிங் ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கல்லுலாம் வந்து இறங்கிட்டு இருக்குது. இந்த செங்கல்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் கிட்டேருந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து நமக்கு இங்கே எங்கேயுமே வந்து இந்த செங்கல் கிடைக்காது. இது வந்து நார்மல் செங்கல் போல் கிடையாது. இந்த செங்கல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது ரேட்டுமே வந்து கொஞ்சம் நார்மல் செங்கலோட ரொம்பவே அதிகம். செங்கல் மணல்லாம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி வந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ஒரு லோடாக டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சம்டைம்ஸ் நைட்டில் கூட வந்து லோடு வர மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வாசக்கால் வச்சுருக்குறோம். இதோட பூஜை போட்ட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா லாரி பேக்கர் மெத்தடில் வந்து நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே போல் இதில் வந்து நாங்கள் வந்து பில்லரும் வந்து வைக்கவே இல்லை. பில்லர் இல்லாமல் தான் இந்த வீடு வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ரெண்டு ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் பில்லரே இல்லாமல். இது வந்து நார்மல் பில்டிங் கட்டுறவங்களால இந்த மாதிரி பில்டிங் வந்து கட்ட முடியாது. இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் பண்ண எடுத்தவங்க மட்டும்தான் இந்த பில்டிங் வந்து கட்ட முடியும். மண்ணுனாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். மணல், இவ்வளோ மணல் பார்த்தோன்னே ஏறி அதில் விளையாடிட்டு இருக்கான் என் பையன். கொரோனா டைம் வந்து அதிகமாக இருந்த டைம்ன்றதுனால மாஸ்க் வந்து போட்டுகிட்டே தான் இருந்தோம்.
நெக்ஸ்ட் போர்டிகோல பார்த்தீங்கன்னா தின்ன வரும், ரெட் ஆக்சைடு யூஸ் பண்ணி அந்த தின்ன வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ப்ளூ கலரில் போட்டுட்டு பார்டர் வந்து எல்லோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நைட் ஆகிடுச்சு, பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேம் இதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்லேயும் இதே போல் ஒரு தின்ன மாதிரி நமக்கு வரும், அந்த இடம் தான் இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. உள்ளே வந்து ரெட் கலரே வந்து போட சொல்லியாச்சு, எல்லோ கலர் போட்டுட்டு அதில் வந்து ரெட் கலர் வந்து பார்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நான் உங்கள் கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.